حي على الفلاح உங்கள் கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை கண்காணியுங்கள், உங்களுடைய ஆண் பிள்ளைகளை கண்காணியுங்கள். இந்த சமூகம் தூய்மையான சமூகமாக உருவாவதற்கு ஒரு முயற்சியை செய்யுங்கள், தவறில்லை. ஏன் இந்த கலாச்சாரம் எப்படி வளர்ந்தது தெரியுமா? உங்களால் வளர்ந்தது. எல்லா பெற்றோர்களையும் கை நீட்டி சொல்கிறேன், உங்களால் வளர்ந்தது. உங்களுடைய பிள்ளைகள் இன்று காதலில் வயப்படுகிறார்கள். இந்த வயதிலேயே ஆண்களோடும் பெண்களோடும் பழகுகிறார்கள் என்றால் அந்த கலாச்சாரத்தை யாரும் உருவாக்கவில்லை உங்களை தவிர. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பார்க்கின்ற சினிமாக்கள், உங்கள் வீடுகளில் நீங்கள் பார்க்கின்ற நாடகங்கள், நீங்கள் கேட்கின்ற இசைகள் எதை கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கு? சுத்தமான வாழ்வையா, தூய்மையான வாழ்வையா, புரட்சி செய்யக்கூடிய வாழ்வையா, ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய வாழ்வையா? இன்றைய சினிமாக்கள் முழுவதும் கற்றுக் கொடுப்பது இசையை, இல்லை என்று மறுக்க முடியுமா? இன்றைய இசை இசைகளை படிக்கக்கூடிய எல்லோரும் பெண்களை மிருகங்களாகவே மக்களிடத்திலே காட்டுகிறார்கள். ஒரு போதைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரையை போன்று பெண்கள் இன்று உலகத்திற்கு காட்டப்படுகிறார்கள். இதை பார்த்து நீங்கள் வளர்ந்தால், உங்களுடைய பிள்ளைகள் இதை பார்ப்பதை நீங்கள் அனுமதித்தால் அவர்கள் எப்படி வளர்வார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ்வோட, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய கலாச்சாரத்தோட யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய கிரைசிஸில் இந்த சமூகம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த அசிங்கங்களும் ஆபாசங்களும் அநாகரிகமான செயல்களும் எம்முடைய வாலிபர்களிடத்திலே பரவிவிட்டது. போர்னோகிராபி பார்க்கக்கூடிய பழக்கம், மாஸ்டர்பேஷன் தவறான பழக்கம், ஹராம், ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன்ஸ், எத்துணை வாலிபர்கள் எனக்கு தெரிந்து இந்த பழக்கத்தில் அடிமையாகி இதிலிருந்து வெளியே வருவதற்கு வழிகளை தேடுபவர்கள். ஏன்? இதற்கெல்லாம் ஒரு காரணமும் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? இன்று நாம் ஹலாலை செய்வதை சிரமமாக்கிவிட்டோம், ஹராமை செய்வதை லேசாக்கி விட்டோம். அவ்வளவுதான். ஹலால செய்யறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாகி வச்சுட்டோம், ஹராம செய்யறது ரொம்ப லேசாயிடுச்சு. என்ன ஹலால செய்யறது சிரமம்? ஹலாலான முறையில் தன்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு மனைவியை அவன் தேடக்கூடிய நேரத்தில் அவனுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு இன்னைக்கு பல பெற்றோர்கள் தயாரில்லை. நம்ம நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்கு, 25 வயசு 28 வயசு இந்த வயசுல தான் கல்யாணம். அதுக்கு முன்னாடி கல்யாண பேச்ச அவருடைய மகனோ அந்த வாலிபரோ எடுத்து வைத்து விட்டால் அஸ்தகுஃபிருல்லாஹ் அலதீம், என்ன தப்பா பேசுறாங்கிறோம். என்ன இப்படி இந்த வயசுல எதை பத்தி பேசுறீன்னு கேட்கிறோம். இன்னொன்னு படிச்சு முடியல, இன்னும் உனக்கு மெச்சூரிட்டி வரல, இன்னொன்னு இண்டிபெண்டா முடிவெடுக்கக்கூடிய திறமை வரல, இன்னொனி சின்ன வயசுல தான் இருக்கிற, 23 வயசு சின்ன வயசா, 23 வயசுல இருக்கிற இன்னொனி வாலிபன் தான். நம்முடைய கலாச்சாரம் இருக்கு, நமக்கு ஒரு பரம்பரை ஒரு கண்ணியம் இருக்கு, சகோதரிகள் இருக்கிறார்கள், வீடுகள் கட்ட வேண்டியிருக்கு, இன்னும் சம்பாதிச்சு போட வேண்டியிருக்கு, நீ சம்பாதிக்க வேண்டிய காலம்லாம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 25 வயசு 27 வயசு அல்லது 30 வயசுக்கு வந்தாதான் நீ கல்யாண பேச்சை எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஹலாலை நாம் சிரமமாக்கி வைத்திருக்கிறோமே, இதுவும் ஒரு காரணம். அந்த வாலிபர்களிடத்தில் நேரடியாக பேசினால் இன்னும் இந்த பழக்கத்திலிருந்து ஏன் உங்களால் வெளியே வர முடியவில்லை என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய அத்துணை காரணமும் இது. என்னுடைய பெற்றோர்கள் இதையெல்லாம் சொல்கிறார்கள், நாம் திருமணம் செய்வதற்கு தடையாக. அந்த பெற்றோர்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது முழுமையாக படித்திருந்தீர்களா? நீங்கள் திருமணம் முடித்த பொழுது உங்களுக்கு என்று ஒரு வீடு இருந்ததா? நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது நீங்கள் சொந்த காலில் முழுமையாக நிற்பதற்கு சக்தி உள்ளவர்களாக இருந்தீர்களா? இல்லையே. நீங்களும் சிரமப்பட்டீர்கள் அந்த நேரத்தில், நீங்களும் வீடுகள் கட்டுவதற்கு கஷ்டப்பட்டீர்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் என்று வரும் பொழுது மட்டும்
ஏன் அந்த நிபந்தனைகள் வைக்கப்படுகிறது இந்த சமூகத்தில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவான்.